நண்பர்களே வணக்கம், நான் சினோஜ் பேசுகிறேன். உதவியின் நன்மைகள். நாம் பிறந்தது பெற்றோரின் உதவியால், படித்தது ஆசிரியர்கள் கற்பித்ததால், நாம் பள்ளி கல்லூரிக்கு சென்று பத்திரமாக திரும்பி வருவது ஓட்டுநர்களின் உதவியால். இப்படி நம் வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளும் உதவியால் தான் கழிந்து கொண்டிருக்கிறது. இந்த உதவியை பற்றி சுவாமி விவேகானந்தர், யார் பிறருக்கு உதவுகிறார்களோ அவர்களே உயிர் வாழ்வோர் ஆவர், மற்றவர்கள் இருந்தும் இறந்தவர்களுக்கு சமம் என்று கூறியுள்ளார். இதையே நீதி பிரதாப நூலில் உதவி செய்வோரின் வாழ்வு நிறைவான வாழ்வை தருவது என்று கூறியுள்ளது. அதே போல் நல்ல இதயம் உள்ளோர் நிபந்தனையின்றி உதவுவர் என்று முன்னோர் கூறியுள்ளனர். கடந்த ஆண்டு உக்ரைன் மீதான ரஷ்யா போர் தொடுத்த போது உக்ரைன் பதறியது. மக்கள் எல்லோரும் உயிருக்கு பயந்து கொண்டு அருகிலுள்ள நாடுகளுக்கு அகதிகளைப் போல தஞ்சமடைந்தனர். அந்த இக்கட்டான நேரத்தில் அமெரிக்கா மற்றும் மேற்கத்திய நாடுகள் அனைத்தும் ரஷ்யாவை பகைத்துக் கொண்டாலும், ஆபத்தில் நிற்கும் உக்ரைனுக்கு உதவிக்கரம் நீட்டி அந்த நாட்டிற்கு நிதி உதவி மற்றும் ஆயுத உதவி அளித்து அந்த நாடு ரஷ்யாவை எதிர்த்து போராட ஊக்கமளித்து வருகின்றனர். அதேபோல் தைவான் என்ற சிறிய நாட்டை சீனா தன் ஆயுதங்களின் மூலமும் போர் விமானங்களின் மூலம் அவ்வப்போது அச்சுறுத்தி வந்தாலும் கூட, பதற்றத்தை உண்டாக்கினாலும் கூட, தைவானுக்கு எப்போதும் தாங்கள் துணை நிற்பதாக அமெரிக்கா கூறியதும், அரசியலில் ஆயிரம் காரணங்கள் இருந்தாலும் கூட ஆபத்தின் போது துணை நிற்பது பாராட்டிற்குரியது. நம்மை சார்ந்தவர்கள், உறவினர்கள், நண்பர்களுக்கு நாம் பணத்தாலும் பொருளாலும் ஏதாவது கொடுப்பது மட்டும்தான் உறவு என்பது கிடையாது. பணம் பொருள்களை விடுத்து ஏதேனும் ஊக்குவித்து அவர்களுக்கு நல்வார்த்தை கூலி இக்கட்டான பணம் பொருள்களை விடுத்து ஏதேனும் ஊக்குவித்து அவர்களுக்கு நல்வார்த்தை கூறி இக்கட்டான நிலையில் இருந்து அவர்களை தேற்றி மீண்டலை செய்வதும் கூட ஒரு நல்லுதவிதான். மயிலுக்கு போர்வை அளித்த பேகன், உயிர்களை வதைக்க வேண்டாம் என்று உபதேசித்த சமண மதத்தின் கடைசி தீர்த்தங்கரர் மகாவீரர் மற்றும் புத்தர், இவர்களுக்கு அடுத்து போரால் மலிந்து போயிருக்கும் உலகிற்கு தன்னுயிரை தந்து அகிம்சையை தன் வாழ்க்கையில் இருந்து போதித்து உலகம் உய்ய வழிகாட்டிய இயேசுவின் வார்த்தைகளும் எல்லா விதத்திலும் இந்த உலகிற்கு செய்த உதவிதான். இதைத்தான் வள்ளுவர், இத்தறிவான் உயிர் வாழ்வான் மற்றையன் செத்தாருள் வைக்கப்படும் என்று தன் 214வது குறளில் கூறினார். இதன் பொருள், உதவி செய்பவர் உயிர் உள்ளவர் என்றும், உதவி செய்யாதவன் நடைபெணம் என்றும் கூறினார். கதா சரித்தில் நல்லோரின் உதவி ஒரு நாளும் வீண் போவதில்லை என்று கூறப்பட்டுள்ளது. அதனால் வள்ளுவர் கூறியது போல், சரியான நேரத்தில் செய்யப்பட்ட உதவி சிறியதாகவே இருந்தாலும் கூட அது இவ்வுலகை விடவும் மிகப்பெரியதாகவே கொள்ள வேண்டும். அவர் அந்த சிறிய உதவியை செய்தாலும் அது அதன் அளவை பொறுத்தல்ல, மாறாக அந்த உதவி செய்கின்றவர்களின் பெருந்தன்மையை பொறுத்தது என்பதால் உதவி செய்வதில் தயக்கம் இருக்கக்கூடாது. ஒரு நூலில், உபகாரம் செய்வது என்பது இந்த உலகின் தந்தை என்றும், அன்பு காட்டுவது உலகின் தாய் என்றும் சொல்கிறது. ஆனால் எல்லோராலும் எல்லா நிலையிலும் நம்மால் உதவி செய்ய முடிகிறதா என்பது கேள்விக்குறி மற்றும் விவாதத்திற்குரிய ஒன்றாக உள்ளது. இதற்கு நாம் நிச்சயம் உதவி செய்ய வேண்டும் என்பதில்லை, ஆனால் உதவி செய்வதற்குரிய பாங்கையும் மனப்பாங்கையும் கொண்டு ஒருவர் நம்மை தேடி வந்தாலும் அவர்களுக்கு ஏற்ப உதவி செய்ய வேறொருவரை பரிந்துரை செய்வதும் அவர்களிடம் அழைத்துச் செல்வதும் கூட ஒரு சிறந்த உதவிதான். சமீபத்தில் கல்லூரியில் பீஸ் கட்ட முடியவில்லை என்று ஒரு மாணவர் தன் வாழ்க்கையை முடித்துக் கொண்டார். அவருக்கு எத்தனை நண்பர்கள் இருந்திருப்பார்கள், எத்தனை உறவினர்கள் இருந்திருப்பார்கள், குடும்பத்தில் எத்தனை பேர் இருந்திருப்பார்கள், சமூக வலைதளங்களில் எத்தனை நபர்கள் ஃப்ரெண்ட் லிஸ்டில் இருந்திருப்பார்கள். ஆனால் அந்த மாணவருக்கு உதவி செய்வது ஒரு புறம் இருந்தாலும், எப்படி ஸ்காலர்ஷிப் தொகையை பெறுவது, உதவும் சமூக தொண்டு நிறுவனங்கள் அமைப்புகள் போன்றவற்றை எப்படி அணுகுவது என்று வழிகாட்டுதலும் கூட உதவிதான். அவர்கள் அதை கூட செய்திருக்கலாம், இல்லை அந்த மாணவர்கள் கேட்டிருக்கலாம், அது செய்யவில்லை. அது தெரிந்திருந்தால் இந்த ஒற்றை வாழ்க்கையை தன் 13 வயதில் அவர் முடித்திருக்கவே மாட்டார். உதவிகள் எல்லோருக்கும் தான் தேவைப்படுகிறது. யார் யாரிடம் எதன் பொருட்டு உதவிகள் கேட்பது என்பது அறிந்து கொண்டால் இந்த உதவியின் போது எந்த நெருடலும் காண முடியாது என்பது என் கருத்து. இருப்பினும், உதவி கேட்போரை விட உதவி செய்வோர் இருக்கும் வரையிலும் இந்த உலகில் உதவியும் இருந்து கொண்டே இருக்கும். அர்ஜுனன் வேண்டுகோளை ஏற்று பாரத போரில் கிருஷ்ணன் பாண்டவர் பக்கம் இருந்து அர்ஜுனனுக்கு சாரதியாக இருந்தது கூட அவர்களுக்கு வெற்றி தேடித்தந்தது இல்லையா? அதனால்தான் தேவையின் பொருட்டு கேட்கும் உதவிகளுக்கு உறுதுணையாய் நின்று உதவுவோரும் எல்லா காலத்திலும் வாழ்வார்கள். அவர்களால் தான் இந்த உலகில் மழை பொழிகிறது போலும். வணக்கம்.